சரி விகித உணவு அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் நியூட்ரிஷன் தெரபி. நம்ம அறிவியல் மேம்பட்டு மேம்பட்டு ஒரு மனிதன் எப்படியான உணவை எடுக்க வேண்டும் என்பது உணவியலாளர்கள், நவீன மருத்துவர்கள், பொது சுகாதார மேம்பாட்டாளர்கள் அவங்க எல்லாம் டிஃபைன் பண்ணி தான் ஒரு சரிவிகித உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு அரசு கொடுக்கக்கூடிய எல்லா உணவுகளா இருக்கட்டும், அரசு காலை உணவு கொடுக்குது, மதிய உணவு கொடுக்குது, அப்புறம் வந்து மருத்துவமனையில வந்து சக்கரவியாதிக்காரங்களுக்கு ஒரு உணவு, அல்லது வந்து நோயில் அறுவை சிகிச்சையில இருந்து மீண்டு வர்றவங்களுக்கு ஒரு உணவு, இந்த உணவுகள் எல்லாம் டிஃபைன் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரி விகித உணவுல ஒருத்தர் எவ்வளவு கரி நீரகம் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கரி நீரக சத்து எவ்வளவு எடுக்கணும், புரத சத்து எவ்வளவு எடுக்கணும், கொழுப்பு சத்து எவ்வளவு எடுக்கணும், நார் சத்து எவ்வளவு எடுக்கணும், குட்டி குட்டி கனிமங்கள் இரும்பு சத்து, செலனிய சத்து, மேக்னீசியம் குட்டி கனிமங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எவ்வளவு எடுக்கணும், அப்புறம் விட்டமின்கள் உயிர் சத்துக்கள் வாங்க அவையெல்லாம் எவ்வளவு எடுக்கணும், நீங்க தான் பாடத்துல படிச்சிருப்பீங்களே அந்த அவ்வளவு விஷயங்களையும் சொல்றது வந்து சரி விகித உணவு. ஒரு பிரமிடு படிச்சிருப்போம் எல்லாரும் பாடத்துல, ஒரு பிரமிட் போட்டு கீழே கார்போஹைட்ரேட், நடுவில் போறதா, அப்புறம் ஃபேட், அப்புறம் ஃபைபர், பழங்கள் இப்படி போட்டுப்பாங்க. அந்த சரி விகித உணவு கூட காலத்தால மாறிட்டே இருக்கும். முதல்ல நாங்க பிடிக்கும்போது இருந்த சரி விகித பிரமிடுக்கும் இப்ப இருக்கிற சரி விகித பிரமிடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு. என்ன அப்படின்னா இப்ப கார்போஹைட்ரேட்டே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் சக்கரவியாதிக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கார்போஹைட்ரேட்டே இன்னும் கொஞ்சம் குறைச்சி புரதத்தை கொஞ்சம் கூட்டிக்கோங்க, நிறைய பழங்கள் காய்கறிகள் கீரைகளை எடுத்துக்கோங்கலாம் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாடர்ன் நியூட்ரிஷன் தெரப்பின்னு சொல்ற, அல்லது மாடர்ன் நியூட்ரிஷன்ல சொல்லக்கூடிய அந்த பிரமிடு தான் சரி விகித உணவு. அப்போ பொதுவாக அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட் கார்போஹைட்ரேட்டை தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோறு ஊற்றி, சோறை போட்டு அது மேலே குழம்பு ஊற்றி நிறைய காய் வச்சு கொஞ்சம் கீரை வச்சு சாப்பிட்றோம். அந்த இதே பார்த்தீங்கன்னா சோறு பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் அது முழுக்க. ஆனால் இப்போ என்ன புரிதல் வந்திருக்கு அப்படின்னா வெறும் வெள்ளைச்சோறு நிறைய போட்டு சாப்பிடாதீங்க, அந்த சோறே வந்து ஒரு ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். கார்போஹைட்ரேட் தான் ஆனால் அது ஸ்மார்ட்டாக கொஞ்சம் புத்திசாலித்தனமான கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், அந்த சோறுங்கிற அந்த வெள்ளைச்சோறுக்கு பதிலாக நல்ல நிறமிச்சத்துள்ள சோறு, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நிரமிச்சத்து உள்ள சோறு உங்களுக்கு தெரியும், சிகப்பரிசி, கருப்பரிசி, அதுல எல்லாம் அந்த நிரமிச்சத்து இருக்கு இல்லையா, அது பெரிய அளவுல மருத்துவ குணம் உடையது. கருப்பரிசி தான் கருப்பு கவுனி அப்படின்னு ஒரு வெரைட்டி சொல்றோம். சிகப்பரிசி சென்னல், காலகாலமா சொன்னது சென்னல் அப்படிம்பாங்க, அந்த சிகப்பு சென்னல் வந்து மாப்பிள்ளை சம்பா, இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்ச தில்லை நாயகம், அதெல்லாம் அந்த சிகப்பரிசியில. அப்புறம் பழுப்பு நிறத்துல இருக்கணும், வெள்ளை வெளியேனு இருக்கக்கூடாது. பழுப்பு நிறம்னா ரொம்ப பட்டை திட்டி பாலிஷ் எல்லாம் அரிசியும் போடாதீங்க, கொஞ்சம் அது மேல தவிடு ஒட்டி இருக்கட்டும். அந்த ஒட்டி இருக்கிற தவிட்டில் இருக்கக்கூடிய நிறைய நார் சத்தும் விட்டமின் பி சத்தும் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்த ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட். இன்னொரு பெஸ்ட் ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள், பரகு, கம்பு, சோளம், குதிரவாளி, இதெல்லாத்தையும் சோறா சமைச்சு சாப்பிடலாம். அப்படிதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் காலகாலமாக. நான் நேற்று கூட கே கே பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசிரியர், தமிழ்நாட்டு பண்பாட்டும் அவர்களுடைய பழக்கங்களை பற்றி ஒரு அருமையான புத்தகம், தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் தான், ரொம்ப குறைஞ்ச நான் கொடுத்து அந்த புத்தகம் தெரிஞ்சு பார்த்தா வெறும் 200 ரூபா, அந்த புத்தகம் 260 எவ்வளவோ, அதில் அவ்வளோ பெரிய புத்தகம், பெரிய ஆய்வு செய்து போட்டிருக்காரு. அந்த புக்கில் நமக்கு பிடிச்சது சாப்பாடு தானே, அதனால் தமிழர் உணவு எடுத்து வேகமாக முதல்ல எடுத்து படித்தேன். அது பார்த்தா முதல்ல சாப்பிட்டது நம்ம ஆளுங்க அரிசி சாப்பிட்ருக்காங்க. அரிசின்னு அவர் சொல்லிட்டு கீழே எழுதுறாரு, அரிசினா அன்னைக்கு வரகரிசி, சாமை அரிசி, தினை அரிசி, அதுதான் அவங்க வந்து அன்னைக்கு காலகாலமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு படித்தேன். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம கார்போஹைட்ரேட்டுன்னு மாடர்ன் நியூட்ரிஷன் சொல்ற பேஸ் ஸ்டேபிள் ஃபுட் தான் இன்னைக்கும். ஆனா அது வந்து இடைக்காலத்துல நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒயிட்டா சாப்பிடாதீங்க, ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், வரகரிசி, தினை அரிசி, அது மாதிரி அது ஸ்டேபிளா இருக்கட்டும். குழம்பு, காய், இது எல்லாத்துலயும் சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய, தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய, இன்று உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 6 சுவை இருக்கணும். நீங்க நம்ம எல்லாம் என்ன பண்றோம், வெறுமனை இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இந்த 4 தான் எல்லாம் மாத்தி மாத்தி நல்லா யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து சாப்பிட்ற வரைக்கும் இந்த 4 சுவைக்குள்ளேயே இருக்கும். மறந்து போன 2 சுவை கசப்பும் துவர்ப்பும். ஆனா என்ன மருத்துவம் சொல்லுது அப்படின்னா கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் எவ்வளவுக்கு எவ்வளவு தினம் சாப்பிட்றோமோ அதுக்கு நமக்கு பல நோய்கள் வராம நம்ம பாதுகாக்கும். மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு தாவரத்துல செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு பயாலஜியில பாட்டில படிப்பீங்க. ஒரு தாவரம் வளருதுன்னா சைலம் புலோயம் மொழியார் நீர் எல்லாத்தையும் உறிஞ்சு தன்னுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் வச்சுட்டு நிறைய இந்த சமூகத்துக்காக சேமிச்சு வைக்கும். பறவைகள் வந்து கொத்திட்டு போறதுக்கு, மனிதன் வந்து பழங்களை பறித்து சாப்பிடுவதற்கு, விலங்குகள் வந்து எடுத்துக்கொள்வதற்கு நிறைய சத்துக்களை சேர்த்து வைக்கும். அதுல எல்லாத்துலயும் மருத்துவ குணம் இருக்கு, நிறைய உயிர் சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் கசப்பும் துவர்ப்பும் சுவையுள்ள ஒரு விஷயம். ஸோ நம்ம சாப்பாட்டுல நாங்கள் சொல்லக்கூடிய உணவே மருந்துல சரி விகித சம உணவுனா அது அறுசுவை உணவு. 6 சுவை இருக்கணும். இனிப்பு வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பேர் இனிப்பு கிடையாது. இனிப்பு அப்படின்னா
பனங்கருபடி, நல்ல தேன், நல்ல நாட்டு வெல்லம், அப்புறம் இனிப்பு சுவை உள்ள வாழைப்பழம், கொய்யாப்பழம், அதுதான் இனிப்பு. உப்பு அப்படின்னா நேரடியாக போய் வந்து நம்ம ஒரு கெமிக்கல் உப்பு இல்லை, இது கடல் உப்பு தான், அந்த காலத்துலேருந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க கடல் உப்பு. துவர்ப்பு, துவர்க்குறதுன்னு என்ன, துவர்ப்புனா நிறைய பேருக்கு அந்த சொல்லே மறந்து போச்சு. துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். உடலை உலர வைக்கக்கூடிய, துவர்க்கக்கூடியது வந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு, இதுதான் துவர்த்தல். கசப்பு தெரியும், கசப்பு என்ன இருக்கு, பாகக்காய், கோவக்காய், அது மாதிரியானது கசப்பு. அதுக்கப்புறம் புளிப்பு, காரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. புளிப்புன்னா அந்த காலத்தில் குடம்புளி, குடம்புளி தான் ரொம்ப நாள் பழம்புளி தான் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இப்போ நம்ம பயன்படுத்துகிற புளிப்பு, அப்புறம் புளிப்பு சுவையில் எலுமிச்சை, ஆரஞ்சு, மாதுளை கூட அந்த காலத்தில் புளி மாதுளை தான். இப்போ தான் நல்ல ஹைபிரிட் மாதுளையாக ரொம்ப இனிப்பாக முத்து முத்தாக வந்திருக்கு. அன்னைக்கு புளிப்பு மாதுளை தான் நம்ம கறிக்கே, பழைய இலக்கிய பாடலாம் அவங்க வீட்டில் மாதுளம்பழ சாறு போட்டு தான் குழம்பே பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், புளிப்பு. அதுக்கப்புறம் காரம் தெரியும், காரம்னா அந்த காலத்தில் காரங்கிறது மிளகு தான், காரம் மிளகு மாதிரி இருந்ததுனால தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற மிளகாய், மிளகு போல அதுதான் மிளகாய் அப்படிங்கிற மிளகு. அந்த காலத்தில் மிளகு தான் காரம், எல்லாத்துக்கும் குறுமிளகு போட்டு தான் சாப்பிட்டாங்க. அப்போ உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் இனிமேல் பார்க்க வேண்டியது சரி விகித உணவாக, நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய, நவீன அறிவியல் சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு, அதே நம் சமூகம் சொன்னக்கூடிய ஆறு சுவையும் தினமும் இருக்கா அப்படின்னு பார்த்து சாப்பிட்டோம்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த உணவு நமக்கான மருந்தாக அமையும்.